களியக்காவலையை அடுத்த மலையடி அல்ல சீனா வினையைச் சேர்ந்தவர்தான் வசந்தா வயது நாற்பத்தி ஒன்பது இவருடைய கணவர் மோகனை பிரிந்து வசித்து வந்துள்ளார் இவருக்கு இரண்டு மகள்களும் லாஸ் மோகன் பதிமூணு என்ற மகனும் இருந்தார் லாஸ் மோகன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மர்மமான முறையில் இருந்தான் சிறுவன் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை செய்ததாக தாயான வசந்தா களியக்காவிலை போலீசாரிடம் தகவலை தெரிவித்தார் இதையடுத்து போலீசார் தற்கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் இந்நிலையில்தான் வசந்தாவின் கணவரான மோகன் தனது மகன் சாவில் மர்மம் இருப்பதாக போலீசிலும் புகார் கொடுத்தார் இதையடுத்து போலீசார் வசந்தாவை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் அப்போது வசந்தாவும் அவரது கள்ளக்காதலான மலையடி இரட்டை குழிவெளியைச் சேர்ந்த சுபனன் வயது முப்பத்தைந்து என்பவரும் சேர்ந்துதான் சிறுவனான லாஸ் மோகனை கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் கள்ளக்காதல் ஜோடியை கைது செய்தனர் போலீசாரிடம் வசந்த அளித்த வாக்குமூலத்தில் எனக்கும் சுபண்ணனனுக்கும் நீண்ட நாட்களாக கள்ளக்காதல் இருந்தது இதை அறிந்த கணவரான மோகன் என்னை விட்டு பிரிந்து சென்றார் அதன் பின்பு நாங்கள் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நானும் சுபண்ணனும் வீட்டில் உல்லாசமாக இருந்ததை மகனான லாஸ் மோனன் நேரில் பார்த்து விட்டான் இது குறித்து அவன் வெளியே சொன்னால் அவமானமாகிவிடும் என அச்சப்பட்டோம் மகன் என்றும் பாராமல் அவனின் வாயில் தூக்க மாத்திரைகளை திணித்து விழுங்க வைத்தோம் தொடர்ந்து நாயை கட்டி போடும் நானும் சுபனும் சேர்ந்து கழுத்தை நிறுத்தம் கொன்றோம் தூக்க மாத்திரையை தின்று தற்கொலை செய்ததாக நாடகம் ஆடினோம் எங்களின் மீது சந்தேகமடைந்த கணவரான மோகன் மகனின் சாவு தொடர்பாக விசாரணை நடத்த பல இடங்களில் மனு கொடுத்து வந்துள்ளார் அவர் எங்களை மாட்டி விடுவாரோ என அச்சப்பட்டோம் எனது மகனை கள்ளக்காதலுக்கு திருமணம் செய்து வைத்தால் மகனின் வாழ்க்கையை கருதி கணவர் மோகன் மேல் நடவடிக்கையில் இறங்க மாட்டார் என நினைத்தேன் இதனால் எனது மூத்த மகளை சுபனனுக்கு திருமணம் செய்து வைத்தேன் ஆனால் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி எங்களை அடையாளம் கண்டு கொண்டனர் இவ்வாறு அவர் கூறியதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து கைது செய்யப்பட்ட வசந்தாவும் சுபனும் குளியத்துறை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு புதுக்கோட்டை ஜெயிலில் அடைக்கப்பட்டனர் வசந்தாவின் கணவரான மோகன் ஆரம்பத்தில் குடும்பத்தை நல்ல முறையில் தான் கவனித்து வந்துள்ளார் வசந்தாவின் நடத்தை சரியில்லாததால் அவர்களிடையே பிரிவும் ஏற்பட்டது வசந்தாவின் மூத்த மகளை கள்ளக்காரன சுபண்ணன் திருமணம் செய்து கொள்ள நிலையில் இளைய மகள் வெளியூரில் தங்கியிருந்து நர்சிங் படித்து வருகிறார் தற்போது வசந்தாவும் சுபண்ணனும் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்ட நிலையில் இரண்டு மகள்களுமே ஆதரவின்றி தவிக்கிறார்கள் கள்ளக்காதல் ஒரு குடும்பம் உருகுலைந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மருமகனோடு ஏற்பட்ட இந்த தகாத உறவுக்காக சொந்த மகனையே கொலை செய்த இந்த தாயை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம இருந்துச்சால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் நினைச்சீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க மறக்காம ஃபாலோ பண்ண கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும் நன்றி